ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கிச்சன். உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பளம் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அப்பளத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம டீ குடிக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாதா மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க இதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது 1 1/4 ஸ்பூன் வந்து சோடா மாவு, நம்ம மாவு சோடா, கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி பதத்துக்கு நம்ம பிசையணுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாதா பஜ்ஜி போடுற மாதிரி தாங்க இது, ஆனால் அப்பளத்தில் வந்து நம்ம டிப் பண்ணி போட போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. எதுக்குன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குங்க, அதுக்கு தான். இதே மாதிரி இந்த பதத்துக்கு பாருங்களேன், இதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அப்பளத்தை வந்து நம்ம 2 கட் பண்ணி நம்ம அப்பளத்தை வந்து டிப் பண்ணி, அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டு எடுக்க போகிறோங்க. இதே மாதிரி தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகாய்த்தூளை வச்சு நம்ம செய்கிறது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒவ்வொரு அப்பளமாக எடுத்து நம்ம டிப் பண்ணி அதில் போட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். பாருங்களேன், இந்த மாதிரி நீங்களும் மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துருங்க. சும்மா 5 மினிட்ஸில் இது வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுங்க. ஏன்னாச்சும் கெஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது டீ போடு டயத்தில் நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சாலும் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து வேகும். நீங்கள் வந்து பிரட்டி பிரட்டி நீங்கள் போடணுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய அப்பளம் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி புஸ்ஸுன்னு பாருங்களேன், அந்த 1/4 ஸ்பூன் சோடா மாவு போட்டால் மட்டும்தாங்க வரும். நல்லா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய அப்பளம் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்குங்க. 1/4 ஸ்பூன் சோடா மாவு நம்ம போடலாம் அப்படின்னா அமந்தி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே புஸ்ஸுன்னு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய டேஸ்டியான அப்பளம் பஜ்ஜி ரெடி. டீ டயத்தில் இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.